கோதண்டராமர் கோவிலில் சீதாராமர் திருக்கல்யாண வைபவம் காலை 11 மணிக்கு தொடங்கியது. முன்னதாக முளைப்பாறையிடுதல், காசி யாத்திரை செல்லுதல், மாப்பிள்ளை அழைப்பு, ஸ்ரீராமருக்கு புதிய வஸ்திரம் அணிவித்தல் நிகழ்ச்சிகள் வெகு விமரிசையாக நடந்தது. யாகசாலை பூஜைகளை சிவாச்சாரியார்கள் தொடங்கினர். சீதா சமேத கோதண்டராமருக்கு பட்டாடை அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் மணமேடையில் எழுந்தருளினர். திருமாங்கல்ய பூஜையும் திருமாங்கல்ய தாரணமும் சப்தபதியும் நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பூப்பந்து வீசுதல் மற்றும் தேங்காய் உருட்டும் வைபவங்கள் நடந்தன. பக்தர்கள் மொய்ப்பணம் கொடுத்தனர். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது.